Hi viewers, welcome back Veti channel. இன்றைய ஸ்பெஷல் நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு முழுசா இந்த கோழி எடுத்து இந்த மாதிரி நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை போன்லெஸ்ஸா கொஞ்சம் நான் எடுத்து ஒரு 1/2 kg ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். இதை எப்படி இன்னைக்கு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில எண்ணெய் விட்டு தக்காளி பழம் இதை வதக்கிக்கோங்க நல்லா. அப்புறம் சின்ன வெங்காயம் இதையும் நல்லா இந்த மாதிரி ஆயில் விட்டு வதக்கிக்கோங்க. சோம்பு, சீரகம், மிளகு இது மூணையுமே சேர்த்து கடாயில் இதே மாதிரி ஆயில் விட்டு அதே மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நான் இது கூட மூணு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்காக. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகாய். நான் இப்போ இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுக்காக உள்ளது தான். இதை நான் ஒரு மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்டாக நான் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா பேஸ்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் இன்னைக்கு குக்கரில் ஒரு 5-6 விசில் வச்சு இது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டை ஆட் பண்ணி தான் நான் வேக வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த மசாலாவை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நாட்டுக்கோழி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ மசாலா கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இந்த மாதிரி மசாலா எல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா மசாலாவை நல்லா எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ சைட் பை சைடாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா ஊற்றி கிளறிக்கோங்க. இப்போ தண்ணியெலாம் நல்லா இஞ்சி வந்துருச்சு. இப்போ ஆயில் கொஞ்சம் நல்லா விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வறுவல் ரெடி ஆயிட்டிருக்கு. நான் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டிதான். இப்போ மனமான சுவையான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியாக இருப்போம், டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். இப்போ மறக்காமல் வெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.